Padma'svideo. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிருக்கேன். அதையும் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்னால் 200 கிராம் 1 கப். ஸோ 600 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கரண்டி எண்ணெயும் 1/2 கரண்டி நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்குரிய ஸ்பைசஸ் என்னென்னா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர சோம்பு, கடல் பாசி, அப்புறம் 5-7 ஏலக்காய். ஸோ இது வந்து 3 கப் அரிசிக்கு இதை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஆறு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 பச்சை மிளகான்னு எடுத்திருக்கேன். இது ரொம்ப நீட்ட நீட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைச்சி பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் வதக்கும் போது அந்த பச்சை மிளகாயோடைய வாசனை வந்து தூக்கலாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து வந்து வெங்காயம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 கப் அரிசினால 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீட்ட நீட்டமாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். 3 கப்னால 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கனால 3 கப் அரிசிக்குரிய மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போடலாம். தக்காளி வந்து 1 கப்புக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நம்ம அப்படியேவும் அரிஞ்சு போடலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ இருக்க தக்காளி வதங்குறதுக்கு லேட் ஆகுதுன்னு நான் மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே 1-2 அடித்து போடுறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும்னு. ஸோ 3 கப் அரிசினால 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து காய்கறி போடலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறியும் கூட குறைச்சல் நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுவே நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. மல்லித்தலையும் புதினாவும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். உப்பு போடணும். உப்பு வந்து நான் 3 கப்புக்கு 3 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். 5 ml ஸ்பூன் இருக்கும்ல, அதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் அரிசியையும் நான் சாதாரண மணச்சனூர் பொண்ணி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 3 கப் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து எப்போவும் அரிசியை வந்து நம்ம கப்பில் அளந்துட்டு ஒரு கிண்ணத்தில் அளந்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3 கப் அரிசி எடுத்தால் 6 கப் வந்து தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தாலும் அதை ஒரு கிண்ணத்தில் மெஷர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த 3 கப் அரிசியை வந்து இந்த கிண்ணத்தில் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிண்ணத்தில் இது வரைக்கும் அரிசி இருந்துச்சு. அப்போ 1:2 கணக்கு தண்ணி. ஸோ இந்த கிண்ணத்தில் நான் 2 தண்ணி ஊற்றிட்டேன்.
இப்போ நம்ம லெமன் எடுத்துக்கலாம் லெமன் பிழிஞ்சிரலாம் நான் ஒரு லெமன் எடுத்துக்கேன் சின்ன லெமன் தான் அரிசி போட்டுறலாம் நம்ம இது வந்து கொஞ்ச நேரம் இப்படி மூடி வைக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம மூடிக்கலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி அரிசியும் தண்ணியுமா வரும்போது நம்ம குக்கரை மூடி வைக்கலாம் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வந்துருச்சு தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடலாம் இப்போ நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியே மூடிட்டோம் இப்போ நம்ம வெயிட் போட்டுறணும் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க கரெக்டாக 10 நிமிஷம் டைம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக வெந்திருக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதில் ஸ்டீம் இன்னும் போகலை இப்போ வந்து நம்ம குருமா ரெடி பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு 2 பட்டை 4 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் 1 பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருச்சு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லா மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வதக்கலாம் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்ற போகிறோம் இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் 1/2 முடி தேங்காய் அரைச்சிருக்கேன் அதில் 1 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம புளி ஊற்றலாம் புளினா நிறைய ஊற்றக்கூடாது ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக 2 ஸ்பூன் ஊற்றுங்க போதும் அப்புறம் தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து புளி ஊற்றாமல் கடைசியாக லெமனும் ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்யும்போது புளி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்
நீங்க பச்சை மிளகாய் போட்டு செய்யும்போது லெமன் ஊத்துனா டேஸ்டா இருக்கும். ரொம்ப தண்ணியா வைக்காதீங்க, ஏன்னா வந்து குக்கர்ல நம்ம செய்யும்போது நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் இருக்கும், வத்தாது. அதனால நம்ம குழம்பு பதத்துக்கு கரெக்டா தண்ணி ஊத்தி கலக்கிட்டு மூடி வைக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வருது, வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி நான் 10 நிமிஷம் வைக்க போகிறேன். நீங்கள் விசில் விடுறதா தான், 3 விசில் விடுங்க. நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிருச்சு, குழம்புக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய குழம்பு. மல்லித்தலை போட்டுடலாம். ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளுடைய வெஜிடேபிள் பிரியாணி. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க நம்மளுடைய வெஜிடேபிள் பிரியாணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.